ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு நதிராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இறால் முட்டை தொக்கு எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். தோசை, இடியாப்பம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே இது ரொம்பவே சுவையாக இருக்கும். 4 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. 1 கப் அளவு வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதில் நான் 4 பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன், நீங்கள் சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. ஏழு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துருங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இது கூட ரம்ப இலை சேர்த்துருக்கேன், உங்கள் வீட்டில் ரம்ப இலை இருந்தது அப்படின்னா சேர்த்துக்கோங்க. 1 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு 2 தக்காளி சேர்த்துக்கலாம், சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு. தக்காளி சேர்க்கும்போது உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. நெக்ஸ்ட் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சிக்கன் மசாலா, சிக்மாத் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்குங்க. கரம் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருங்க. நெக்ஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க. இது எல்லாத்தையும் 1-5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுறலாம். நெக்ஸ்ட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க பிராணை இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. ஏற்கனவே நான் க்ளீன் பண்ணுற வீடியோ எல்லாமே போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ரொம்பவே சிம்பிள் தான். உங்கள் சமையலில் ரொம்ப இலை கிடச்சதுன்னா சேர்த்துக்குங்க, சுவையும் மனமும் ரொம்ப அருமையாக இருக்கும். நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நிறைய வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறாங்க, ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். பிராணை எப்போதுமே ரொம்ப நேரம் குக் பண்ணாதீங்க, ரப்பர் மாதிரி ஆயிடும். ஸோ 1-5 to 6 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க. தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். உங்களுக்கு விருப்பப்பட்டால் எக்கை பாயில் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், இறால் முட்டை தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.